வணக்கம். இப்ப நம்ம செய்ய போற டிஷ் முளை கட்டிய தானியம், உயிரூட்டிய தானியங்கள் சொல்லுவாங்க. இப்போ நம்ம நிறைய தானியங்களை வந்து ஊற வச்சு முளை கட்டினதை நீங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. ஸோ அதன் முறை அதனுடைய முறைகள் சரியா தெரியல அப்படின்னாலும் இப்போ அதை எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போ வந்து நிறைய தானியங்கள் இருக்கு. இப்போ நான் 4 தானியம் வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை, நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க. ஸோ வெந்தயம், கம்பு, பச்சைப்பயிர். ஸோ இது முழு தானியம். இது மட்டும் இல்லாமல் கொண்டைக்கடலை, கொள்ளு, எள்ளு, இந்த மாதிரி நம்ம வந்து முளை கட்டி சாப்பிடலாங்க. ஸோ ஆக்சுவலாக இது வந்து தானியங்கள் வந்து இப்போ வேர்க்கடலைன்னு எடுத்துட்டோன்னு பார்த்தோன்னா 12 மணி நேரம் ஊறி 24 மணி நேரம் கட்டி வச்சாதான் முளை வரும்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ வெந்தயம் பார்த்தீங்கன்னா வெந்தயமும் 12 மணி நேரம். ஸோ இன்னைக்கு மார்னிங் 6 o'clock ஊற வைக்கிறோன்னா ஈவினிங் 6 o'clock அந்த தண்ணியை ட்ரை பண்ணிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் நல்லா சுத்தீரமாக நம்ம பேக் பண்ணி வச்சிட்டோன்னா, ஸோ காலையில் ஒரு 8 மணி 9 மணிக்கு பார்த்தா சின்ன சின்னதாக முளை இருக்கும். ஸோ ஈவினிங் போல் பார்த்தோன்னா கொஞ்சம் அதோட பெருசாக இருக்கும். அதே மாதிரி தான் கம்பு, மார்னிங் 6 ஈவினிங் 6 வரைக்கும், அப்புறம் நைட் வந்து முளை கட்டி வச்சுட்டு மார்னிங் சாப்பிட்லாம். ஸோ அதே சீக்கிரமாக முளை வர ஒரே தானியம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிர். ஸோ அதுதான் வந்து நம்ம முளை கட்டி வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை, ஊற வச்சு வெளியில் எடுத்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து அது சீக்கிரமாக முளை வந்துடும். ஆக்சுவலாக இதுக்கு எப்படி நம்ம டேஸ்ட்டு கொடுக்கறது? ஸோ அப்படியே சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதில் மின்னெல்லாம் மிக்ஸ் பண்ணலான்றது இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், வேர்க்கடலை வந்து நிறைய முளை வந்துச்சு அந்த மாதிரி கசந்துடும். அது லேசான அந்த ஊற வச்சு கொஞ்சம் சின்னதாக இருக்கிற முளை வந்தாலே போதும், நம்ம அதை அப்படியே சாப்பிடலாம், சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஸோ 12 hours 12 மணி நேரம் ஊற வச்சு 12 மணி நேரம் நம்ம கட்டி வச்சோம்னா முளை வந்துடும். இப்போ ஆல்ரெடி நம்ம முளை கட்டின பயிர்கள் இங்கே வச்சுருக்கோம். ஸோ அதை உங்களுக்கு எப்படி நான் காமிக்கிறோம், நம்ம எல்லாத்தையும் முளை கட்டி வச்சுருக்கோங்க. ஆக்சுவலாக இதுக்கு உயிர் ஊட்டி வச்சுருக்கோம், உயிர் ஊட்டிய தானியம்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா வெந்தயம். ஸோ வெந்தயம் பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கான ஒரு சிறப்பான மருத்துவ குணம் கொண்டதுன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாதவிடாய் குழந்தைகள், கர்ப்பப்பை பிரச்சனைகள், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஸோ எல்லாத்துக்கும் இது மிக சிறந்த மருத்துவ குணம் கொண்டது. அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோயாளிகளுக்குன்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய இதுவே புரட்சியை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்க, வெந்தயத்தை வந்து லேசாக நல்ல காய வச்சு பொடி பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இதை முளை கட்டி இதுக்கு வந்து நம்ம இனிப்பு வேணாம் அப்படின்றவங்க தேங்காய் துருவல், மிளகுத்தூள், கேரட்டு இந்த மாதிரி காய்கறிலாம் போட்டு கொஞ்சம் காரமாக செஞ்சு சாப்பிடலாம். இதே நம்ம கொஞ்சம் நல்லா இனிப்பாக சாப்பிட்ணுன்னு நினச்சோன்னா நாட்டு சர்க்கரை, தேங்காய் துருவல், முந்திரி, திராட்சை எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அதனுடைய ரொம்ப கசப்பு தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஸோ எல்லாமே மெடிசன்ஸாக எடுத்துக்கணும் இல்லைங்க, அதையே கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த பச்சைப்பயிர் முளை கட்டுறது இருக்கு, கம்பு. ஸோ வேர்க்கடலை பார்த்தோம்னா முளை வந்தால வரலனாலும் அது ஆக்சுவலாக ஊற வச்சு சாப்பிட்டு ரொம்ப ஹெல்த்துன்னு சொல்லுவாங்க. ஸோ வேர்க்கடலை வந்து நம்ம பாதாம், முந்திரியோட ஒரு நல்ல ஒரு தனித்துவம் பெற்றது, சரிங்களா? வேர்க்கடலையை வந்து நைட் ஊற வச்சு காலையில் எப்படி ஸ்டமக்கில் சாப்பிடும்போது ரொம்ப லீனாக இருக்கிறவங்களாம் ஃபேட் ஆவாங்க, ஃபேட்டாக இருக்கிறவங்களாம் லீன் ஆவாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு இது இருக்குது, தனித்துவம் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சித்தந்து தான் வரும், இதுக்கு மேலே வந்தால் இது கசந்துடும், சாப்பிட வந்து டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ இது முதல்ல ரொம்ப வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஆக்சுவலாக இப்போ வெந்தயத்தில் வந்து நம்ம இனிப்பாக பண்ண போகிறோம். ஸோ வெந்தயம் போட்டு நான் நாட்டு சர்க்கரை வச்சுருக்கேங்க. நாட்டு சர்க்கரையை வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு
ஏலக்காய்த்தூள் கொஞ்சமாக போட்டு ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நோயாளிக்கு தான் சாப்பிடணும் இல்லைங்க, நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி சும்மா வீக்லி ஒன்ஸ் இல்லை 15 days once எப்போவாச்சு இது சாப்பிடும்போது இதுக்கான எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்கும். இதை பார்க்கும்போதே கசுக்கோ இது வேணாம்னு முடிவு பண்ண வேணாம், சாப்பிட்டு பாருங்கள். ஸோ முளைக்கட்டின தானியங்கள் வந்து கம்பல்சரி சாப்பிடணும் இல்லைங்க, ஸோ ஒரு அளவுக்காச்சும் இதை சேர்த்துக்கணும். ஸோ இதையே தொடர் உணவாக எடுத்துக்கணும் அப்படின்லாம் இல்லை. இதில் தேங்காய் துருவல் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். ஸோ இதை நீங்கள் சாப்பிடும்போது அந்த கசப்பு அந்த ஒரு மாதிரி ரொம்ப துவர்ப்பு மாதிரி இருக்கும் வந்து இந்த முளை கட்டினப்போ அந்த டேஸ்ட்டு முந்திரி திராட்சை எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நல்ல ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். ஸோ இது நம்ம ஒரு இனிப்பு மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ காரம், இப்போ காரத்துக்கு பார்த்து நம்ம வந்து பச்சை பயிறு யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ பச்சை பயிறு ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு கைப்பிடி அளவு போட்டாலே போதும், ஒரு 5 பேர் சாப்பிட்டுடலாம் சரிங்களா. பச்சை பயிறு தான் ரொம்ப சீக்கிரமாக பாருங்க நல்ல முளை வரும். சப்போஸ் இது செஞ்சு நம்ம சாப்பிட முடியாமல் போச்சுன்னா கூட வெயிலில் காய வச்சு நம்ம சத்து மாவு அரைச்சிக்கலாம். இதில் வந்து மிளகுத்தூள் கொஞ்சம் சால்ட் கொஞ்சமாக போடுங்க, இல்லாட்டி உப்பு ரொம்ப கரைச்சிரும். ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாங்க. தேங்காய் துருவல் போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கிறோம். இதில் லெமன் வந்து கொஞ்சம் லேசாக பூஞ்சிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கு. நம்ம இதில் வேணும்னா வறுத்த வேர்க்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இதில் வறுத்த வேர்க்கடலை சேர்க்கும்போது அந்த டேஸ்ட்டுக்காகவே சாப்பிடுவாங்க. ஸோ எங்கேயோ ஒன்று இருக்கும். ஸோ இது சாப்பிட்றதை பற்றி அவங்க யோசிக்க மாட்டாங்க, பட் அந்த வேர்க்கடலைக்காகவே சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எங்கள் குழந்தைக்கு நாங்கள் செஞ்சு கொடுப்போம். ஸோ எதுவுமே சாப்பிட மாட்டாங்க செய்ய மாட்டாங்க அப்படின்லாம் இல்லைங்க, எல்லாமே எல்லாருமே சாப்பிடுவாங்க. நம்ம அந்த அளவுக்கு அழகாக சமைச்சு அன்பாக சமைச்சு ஆரோக்கியமாக சமைச்சு சுவையாக கொடுப்போம் சரிங்களா. இப்போ வந்து வெந்தயத்தில் இனிப்பு மிக்ஸ் பண்ணியிருக்கோம், பச்சை பயிரில் காரம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஆக்சுவலாக இப்போ நம்ம இது ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். முளை கட்டிய தானியம் உயிரூட்டிய தானியம் தயாராகிடுச்சுங்க.